ஆதியாகமம் 1:3, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? வெளிச்சம் வா. அர்த்தம் என்ன தெரியுமா? வெளிச்சமாகிய திரித்துவத்தின் இரண்டாவது நபராகிய வெளிச்சம் இங்கிருந்து அங்கு வருவதாக. இங்கிருந்து பரலோகத்தில் இருந்து இருள் இருக்கிற இடத்துக்கு என்னுடைய இரண்டாவது நபராகிய வெளிச்சமானவர் வருவாராக. வெளிச்சம் வருவதாக என்ன அர்த்தம்? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை முதன் முதல் உலகத்துக்கு அனுப்பினது. ஆதியாகமம் 1:3 வெளிச்சம் உண்டாயிற்று. அது உண்டாயிற்றுங்கிறது இல்ல, அந்த இடத்துக்கு வெளிச்சம் வந்தது. என்ன அர்த்தம்? இயேசு வந்தார். ஹல்லேலூயா. உலகம் இருளிலே இருக்கும் பொழுது முதன் முதல் ஆதியாகமம் 1:3 அந்த இடத்துக்கு வந்தது. வேற ஒன்றும் அல்ல, வேறு யாரும் அல்ல, இயேசு. அன்பானவர்களே, இருளுக்கு மருந்து இயேசு. அந்தகாரம் என்பது வெளிச்சம் இல்லாதது. அந்தகாரத்தோடு இருளோடு நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய கிறிஸ்தவர்கள் இருள் போ இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவர் சொல்ற, ஏய் நீ இருளோட போராடிக்கிட்டு இருக்காத, இயேசுவை கொண்டா இருள் போற இடம் தெரியாம போயிரும். இயேசு உங்களுடைய வாழ்க்கையில எங்க இருக்கிறார்? இருதயத்துல இருக்கிறாரு பாஸ்டர். சந்தோஷம். உங்க வீட்டுல இருக்காரா? ஆமா பாஸ்டர். அந்த உன்னுடைய அந்தகாரத்துல இயேசு இருக்கிறாரா? இயேசுவை வெளியே வச்சுக்கிட்டு நம்ம இருளை அகற்ற பாக்குறோம். அதாவது முதல்ல இருட்டை அனுப்பிட்டு வெளிச்சத்தை கொண்டாட பாக்குறோம். நீங்கள் உங்கள் அந்தகாரத்தோடு போராட முடியாது, உங்கள் அடிமைத்தனத்தோடு போராட முடியாது. இயேசுவை கொண்டு வாருங்கள், அது போய்விடும். இன்றைக்கு தேவனுடைய இயேசுவினுடைய வெளிப்பாடு அவருடைய வார்த்தை. வசனம் என்றால் என்ன? இயேசு. அடிமைத்தனத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா? மன அழுத்தங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? பொருளாதாரத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா? குடும்பத்துல சமாதானம் இல்லையா? சுகம் இல்லாம இருக்கிறீங்களா? உங்களுடைய இருள் என்ன? அது எப்படிப்பட்ட இருளா இருக்கட்டும், அதை பார்க்காதீங்க, அதை ஆராயாதீங்க. நீங்க வசனத்தை வாசிங்க. வாசிங்க. கஷ்டமா இருக்கும், வாசிங்க. முடியாது, போராடி வாசிங்க. உங்களுக்குள்ள அந்த விடுதலை வரும். தேவனுடைய வார்த்தையால உங்களை நிரப்புங்க, இயேசுவால நிரம்புங்க. பிசாசுக்கு பயப்படாதீங்க, கவனமா இருங்க. ஆனால் பிசாசுக்கு பயப்படாதீங்க. இதுதான் வெளிச்சம். ஆண்டவர் சொன்னதை நீங்க சொல்லுங்க. வெளிச்சம் உண்டாக கடவது. வாசிங்க. வெளிச்சத்தை உள்ளுக்கு அனுப்புங்க. நீங்கள் வசனத்தை அதிகாரங்களாக வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ளே ஒளி நிரம்புகிறது, இருள் போகிறது.